எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலை போராட்ட முன்னோடிகளில் மிக முக்கியமானவங்க மருது பாண்டியர்னு சொல்லப்படுற மருது சகோதரர்கள். ஆங்கிலேயரை நம்ம தமிழ் மண்ணிலேருந்து விரட்ட 1785 1801 வரை ஆயுதமேந்தி போராடினாங்க. பெரிய மருது சின்ன மருதுன்னு சொல்லப்படுற இவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக போராடின அனைத்து இந்திய குழுக்களையும் ஒன்றிணைக்க முயற்சி பண்ணப்பதான் ஆங்கிலேயர்களோட கோபத்துக்கு ஆளானாங்க. இந்த வீரர்கள் கண்ட களம் சிவகங்கையை சேர்ந்த காளையர் கோவில். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியரால 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர்ல இவங்க ரெண்டு பேரும் தூக்கிலிடப்பட்டாங்க. சுருக்கமா சொன்னா இவ்வளவுதான். ஆனா மானம் காத்த மருதுபாண்டிய மாமன்னர்களை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஆங்கிலேயர்களுக்கு எதிரா முதல்ல வீர முழக்கமிட்டவர் வீர புலித்தேவன். அவரை தொடர்ந்துதான் திப்பு சுல்தானும் மருது சகோதரர்களும். இதுல முக்கியமா சொல்லப்பட வேண்டியவங்க தான் மருது பாண்டிய மன்னர்கள். பிரிட்டிஷ்காரன் துப்பாக்கியை தூக்கிட்டு காட்டுக்கு வேட்டையாட போற சமயத்துல வெறும் கையாலேயே புலிய நேருக்கு நேர் நின்று கொல்ற திறமை உள்ளவர் தான் இந்த பெரிய மருது. பெரிய மருது மிகப்பெரிய வீரர். நாணயத்தை கூட சாதாரணமா அவரோட கை விரலாலேயே வளைக்கக்கூடியவர். மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்தது மட்டும் இல்லாம ஒரு அங்குல இடத்த கூட விட்டுத்தர முடியாதுன்னு மறுத்தாங்க. கப்பம் எல்லாம் கட்ட முடியாது, வெறும்னா மோதி பார்க்கலாம்னு எழுத்து மூலமா ஆங்கிலேயரை போருக்கு அழைச்சவங்க இந்த மருது பாண்டிய மன்னர்கள். ஆங்கிலேயர்களோட அதிநவீன ஆயுதத்துக்கு முன்னால வெறும் வேல் கம்பையும் வீச்சர்வாளையும் மட்டுமே வச்சுக்கிட்டு ஆங்கிலேயரை போருக்கு வான்னு சொல்ல தைரியம் வேணும். அந்த தைரியம் திப்பு சுல்தானுக்கும் மருது பாண்டிய மன்னர்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. வளரின்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துறதுல பெரிய மருது வல்லவரா இருந்திருக்காரு. இந்த வளரிய பத்தி சமீபத்துல எடுத்த சீமராஜ படத்துல சொல்லியிருப்பாங்க. ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்ததா காரணம் காட்டி ஆங்கிலேய அரசு மருது பாண்டியர்கள் மீது போர் தொடுத்துச்சு. போரோட முடிவுல சின்ன மருது ஒரு மிருகத்தை போல வேட்டையாடப்பட்டதாகவும் தொடையில காயம்பட்டு கால் ஒடிந்து சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் கர்னல் வெல்ஷ் அப்படின்ற ஆங்கிலேய தளபதி தன்னோட குறிப்பேட்டில் எழுதியிருக்காரு. ஒரு ஆங்கிலேய தளபதியே வளரை எப்படி பயன்படுத்தணுன்றத பெரிய மருது கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன்னு அவரோட குறிப்பேட்டிலேயே எழுதியிருக்காரு. 1801 மருது குடும்பத்துல எல்லாருமே சிறைபிடிக்கப்பட்டாங்க. பிறகு எந்த விசாரணையுமே இல்லாம உடனடியா தூக்கிலிடப்பட்டாங்க. போர் முடிஞ்ச நேரம் மருது குடும்ப வழியில ரெண்டு பேரை தவிர மத்தவங்க எல்லாருமே தூக்கிலிடப்பட்டாங்க. சுருக்கமா சொன்னா ஒரு வம்சத்தையே மேஜர் அக்னியும் அழிச்சிருக்கான். மொத்தமா மருதோட வீரர்களையும் சேர்த்து 500 பேர் தூக்கிலிடப்பட்டாங்க. இருந்தவங்களோட உடலை தலை தனியா உடல் தனியா பிரிச்சு உடலை திருப்பத்தூர் வீதிகள்ல உழவ விட்டுருக்கான். தலைகளை நகர வீதிகள்ல வேர்க்கம்புல சொருகி மற்றவங்க கண்ணுல படுற மாதிரி வச்சிருந்திருக்கான். இத பார்க்க சக்தி இல்லாத திருப்பத்தூர் மக்கள் வீட்டை விட்டு வெளிவரவே பயந்திருக்காங்க. சின்ன மருதுவ பிரத்யேகமா இரும்பு கூண்டு ஒன்று தயாரிச்சு அதுல அடைச்சு திருப்பத்தூர் அழைச்சிட்டு வந்து அந்த கூண்டோடையே தூக்கிலிட்டு கொண்டு இருக்கான் அந்த மேஜர் அக்னியு. அதுல இருந்துதான் கூண்டோட அழிச்சிருவேன்ற வார்த்தை வழக்கத்துக்கு வந்திருக்கு. பிறகு சின்ன மருதோட மகன் துரைசாமி தி பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படின்ற தீவுக்கு நாடு கடத்தப்பட்டாரு. தி பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படின்றது இன்னைக்கு மலேசியால உள்ள பினாங்கு தீவு, அதாவது பெனங் ஐலாண்ட்னு சொல்லப்படுற அந்த தீவுக்கு தான் துரைசாமி நாடு கடத்தப்பட்டாரு. அப்போ அவரோட வயது 15. 1802 பிப்ரவரி 11 தளபதி கர்னல் வெல்ஷ் துரைசாமிய நாடு கடத்த தூத்துக்குடியில கப்பல் ஏற்றிய தருணத்தை எப்படி சொல்றாருன்னு கேளுங்க. என்னோட ஆத்மாத்ம நண்பன் சின்ன மருதோட மகனை என்னால தப்பிக்க வச்சிருக்க முடியும், ஆனா அவரோட சேர்ந்து மொத்தம் 72 பேரை நாடு கடத்த பிரிட்டிஷ் அரசு எனக்கு உத்தரவிட்டுருச்சு. பொறுப்பு அதிகாரியான என்னால நண்பனோட மகனை தப்பிக்க வைக்க முடியல. வேற ஒருத்தரோட பாதுகாப்புல மருதோட மகன் இருந்திருந்தா நிச்சயம் நான் தப்பிக்க வைக்க முயற்சி பண்ணியிருப்பேன். ஆனா ஏ பொறுப்புல துரைசாமி ஒப்படைச்சது திட்டமிட்ட செயலா இல்ல தற்செயலான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிறகு 17 கழிச்சு தி பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் போன கர்னல் வெல்ஷ் துரைசாமி இருந்த கோலத்தை பார்த்துட்டு கண் கலங்கி இருக்காரு. 33 வயது துரைசாமி 60 வயது கிழவர் மாதிரி தோற்றம் அளிச்சிருக்காரு. யார் நீன்னு கேட்டப்போ துரைசாமின்னு அவனே தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட தருணத்தை சாகர வரைக்கும் என்னால மறக்க முடியாதுன்னு கர்னல் வெல்ஷ் அவரோட குறிப்பேட்டில் எழுதியிருக்காரு.
தான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு எழுதி ஒரு கடிதத்தை கர்னல்கிட்ட கொடுத்து தன்னோட வம்சாவழிகிட்ட கொடுக்க சொன்னாரு. ஆனா கர்னல் பிரிட்டிஷ் அதிகாரியா வந்ததால அதை என்னால பண்ண முடியாதுன்னு மறுத்துட்டாரு. மருத பாண்டியரோட போர்படை தளபதிகள்ல முதன்மையானவர் அமில்தார் சேக் உசேன், சிவகங்கை சீமையோட திருப்பத்தூர் கோட்டை வாயில். சுற்றி மக்கள் வெள்ளம், ஒவ்வொருத்தர் முகத்திலையும் மீளா துயரம். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, 500 மேற்பட்ட தமிழ் போராளிகளை தூக்கிலிட்டு கொன்னாங்க அந்த வெள்ளையர்கள். முதல்ல அஞ்சானஞ்சன் சின்ன மருது, அப்புறம் சின்ன மருதோட மூத்த மகன், உற்றார், உறவினர், போர் வீரர்கள், கடைசியா பெரிய மருது. இப்படி மருத பாண்டியரோட வம்சத்தையே கூண்டோட தூக்கிலிட்டு அழிச்சாங்க. அழறத தவிர அங்க இருந்த மக்களால வேற எதுவுமே செய்ய முடியாத நிலை. கடைசியா சின்ன மருதோட பையன் துரைசாமி, வயது 15, வயச காரண காட்டி அவரை தூக்கல போடல. ஆனா உடல் முழுக்க சங்கிலியால பிணைச்சிருந்தாங்க, கால்கள்ல இரும்பு குண்டுகளை கட்டி விட்டுருந்தாங்க. குடும்பமே சாகர காட்சிய நேரடியா கண்ணால பாக்க வச்சு கொடுமைப்படுத்தினாங்க. துரைசாமிய விட்டு வச்சா எங்க வெள்ளையனுக்கு எதிரா உருவாகிடுவானோன்னு நாடு கடத்த உத்தரவிட்டான் அந்த வெள்ளக்காரன். 72 பேர்ல 2 பேருக்கு மட்டும் கால்கள்ல குண்டுகளை கட்டி விட்டாங்க. ஒன்னு துரைசாமி, இன்னொன்னு இச்சப்பட்டி அமில்தார் சேக் உசேன். புலித்தேவன் மருதுபாண்டியர் காலத்துல இஸ்லாமிய சகோதரர்கள் படை தளபதிகளா இருந்து முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த உசேன். தெற்க சின்ன மருதும் ஊமை துறையும் விருப்பாட்சி கோபால நாயக்கரும் தீரன் சின்னமலையும் சேர்ந்து உருவாக்குன திண்டுக்கல் புரட்சி படைக்கு யார தளபதி ஆகிறதுன்னு யோசிச்சாங்க. நான் தான் அதுக்கு தலைமை ஏற்பேன்னு சொல்லி திண்டுக்கல்ல புரட்சி படையோட எழுச்சி மிக்க வீரனா வளம் வந்தவர் தான் இந்த சேக் உசேன். சின்ன மருது பல வெற்றிகளை குவிக்க பக்கபலமா இருந்ததால கடைசியா நடந்த காளையர் கோயில் போர் முடிஞ்சதும் உசேன பொறி வச்சு பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு மலேசியால இருக்க பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தினாங்க. பல நாட்கள் அந்த தீவுல வச்சு சித்திரவதை பண்ணாங்க. கடைசி வரைக்கும் எதுக்காகவும் ஆங்கிலேயர்கள்கிட்ட கையேந்தி நிக்க மாட்டேன், நான் என் தாய் மண்ணுக்காக போராடினவன்னு பேசியிருக்காரு. ஒரு கட்டத்துல உணவு எதுவுமே இல்லாம அந்த தீவுலையே உயிரையும் விட்டுருக்காரு. இது எல்லாமே எனது ராணுவ நினைவுகள் அப்படின்ற நூல்ல கர்னல் குறிப்பிட்ட அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு பக்கத்துல உள்ள முக்குளம் அப்படின்ற கிராமத்துல வாழ்ந்த உடையார் சேர்வென்றவருக்கும் பொன்னாத்தாளுக்கும் 1748 15 பிறந்தவர் தான் பெரிய மருது பாண்டியர். அதுக்கப்புறம் 5 கழிச்சு 1753 சின்ன மருது பாண்டியர் பிறந்தாரு. ரெண்டு பேரும் சிவகங்கை சீமையோட அரசர் முத்துவடுகநாதரோட போர்படையில வீரர்களா சேர்ந்து அவங்களோட திறமைய நிரூபிச்சாங்க. இவங்களோட வீரத்தை பார்த்து திகச்சு போன மன்னர் முத்துவடுகநாதர் அவர் படையோட முக்கிய பொறுப்புகளை ஒப்படைச்சாரு. ஆற்காடு நவாப் வரி வசூல ஆங்கிலேயரோட பங்கு போடுறதா ஒப்பந்தம் பண்ண ஜோசப் ஸ்மித் தலைமையில உள்ள கம்பெனி படை 1772 ராமநாதபுரத்தை கைப்பற்றின அப்புறம் உடனடியா சிவகங்கை மேல போர் தொடுத்துச்சு. இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத அரசர் முத்துவடுகநாதர் போர்ல பலியானதால அவரோட பட்டத்தரசி வேலுநாச்சியார், மகள் வெள்ளச்சி, அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, மருது சகோதரர்கள் எல்லாரும் திண்டுக்கல் பக்கத்துல உள்ள விருப்பாட்சி காட்டுக்கு தப்பிச்சு போனாங்க. 1772 பிறகு காட்டுல மறைஞ்சு வாழ்ந்த மருது சகோதரர்கள் அவங்க கிளர்ச்சிய 1779 ஆரம்பிச்சு ஆற்காடு நவாப், தொண்டைமான், கும்பினியர் இவங்களோட படைகளை தோற்கடிச்சு 1780 சிவகங்கைய மீட்டு வேலுநாச்சியார மறுபடியும் அரியணை ஏற வச்சாங்க. இவங்களோட வெற்றிக்கு திண்டுக்கல்ல இருந்து வந்த ஹைதர் அலி படையும் முக்கிய காரணமா இருந்துச்சு. மருது சகோதரர்களோட ஆட்சி மத ஒற்றுமைக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் குறிப்பிடத்தக்கதா அமைஞ்சது. முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்டியன்களுக்கும் வழிபாட்டு தலங்களை அமைச்சு கொடுத்தாங்க. சின்ன மருது அரசியல் தந்திரம் தெரிஞ்சவரா இருந்தாரு. தஞ்சாவூர்ல தொடங்கி திருநெல்வேலி வரைக்கும் மாபெரும் அரசியல் கூட்டணியை தொடங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க. 1801 June 12 சின்ன மருது திருச்சி திருவாங்கமுதிரி இடங்கள்ல வெளியிட்ட அறிக்கை ஜம்புதீவு பிரகடனம்னு அழைக்கப்படுது. கிட்டத்தட்ட 150 இடைவிடாம நடந்த போர் மருது பாண்டியர்களை தூக்கிலிட்ட அப்புறம்தான் முடிவுக்கு வந்துச்சு.
மருது பாண்டியர்களோட வீரத்தை பெருமைப்படுத்துற விதமா இவங்களோட நினைவு தபால் தலைய இந்திய அஞ்சல் துறை 2004 அக்டோபர் 23 தேதி மதுரையிலையும் சென்னையிலையும் வெளியிட்டுச்சு. இதே மாதிரியான மற்றும் பல வரலாற்று தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். நன்றி.